ஹலோ, யூடியூப் ஒரு ஓஷன் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த ஓஷன்ல ஒவ்வொரு நாளும் மில்லியன்ஸ் ஆஃப் வீடியோஸ் அப்லோட் செய்யப்படுது. அந்த மாதிரி ஒரு நாள் அப்லோட் பண்ற வீடியோஸை நம்ம தொடர்ந்து சாப்பாடு தண்ணி இல்லாம பார்த்து முடிக்கணும்னா கிட்டத்தட்ட 3 வாரம் ஆகுமா, அப்பதான் ஒரு நாள் வீடியோவை கம்ப்ளீட்டா நம்மளால பார்த்து முடிக்க முடியுமா. அந்த மாதிரி இவ்வளவு பெரிய ஓஷன்ல யாரெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க, யாரோட சேனல்ஸ்க்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஏர்னாகுது, நிறைய வியூஸ் யாருக்கெல்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சேனல்ஸோட லிஸ்ட்டை ஒவ்வொரு வருஷமும் அந்த வருஷத்தோட முடிவில் யூடியூப் லிஸ்ட் அவுட் பண்ணி டாப் 10 லிஸ்ட்டை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்களா. அந்த மாதிரி சமீபத்தில் யூடியூப் வந்துட்டு டாப் 10 லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இதனால என்னடா பெரிய சந்தோஷம், ஏன் இப்போ இதை எங்ககிட்ட சொல்கிறேன்னு நீங்கள் கேட்டால், இந்த டாப் 10 லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட 6 சேனல்ஸ் நம்ம தமிழ் சேனல்ஸாக இருக்குது. அடிச்சு நொறுக்கிட்டு மற்ற சேனல்ஸ் அத்த லாங்குவேஜ் சேனல்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு நம்ம தமிழ் சேனல்ஸ் 6 லெவலில் பிடிச்சிருக்கு. அந்த ஹாப்பி மூமெண்ட்டை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது தான் இந்த வீடியோ. இப்போ எந்தெந்த சேனல் எந்தெந்த இடத்துல இருக்குன்றத ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்த்துருவோம். முதல்ல நம்ம பார்க்க போறது நம்ம தமிழ் சேனல் கிடையாது, ஆனால் ஆந்திராவோட சேனல், ஒரு ஃபுட் ரிலேட்டட் சேனல், அதாவது லவ்விங் கேரிங் ஷேரிங், திஸ் இஸ் மை ஃபேமிலி. இந்த கேள்வி, இந்த வார்த்தையை சொன்ன உடனே உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும், கிராண்ட்பா கிச்சன். தாத்தா ஒருத்தர் 2-3 யங்ஸ்டர்ஸ் கூட சேர்ந்து அழகா சமைப்பாரு, சமைச்சதை இல்லாத குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்க கூட ஹாப்பியா அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த சேனலுக்கு நிறைய பேர்கிட்ட நிறைய வரவேற்பு இருந்துச்சு, நிறைய பேர் இந்த சேனல்ஸை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 6.64 மில்லியன் பீப்புள் இப்போ இந்த சேனல்ல சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட் அந்த தாத்தா இறந்து போயிட்டாரு, பட் இருந்தாலும் அந்த யங்ஸ்டர்ஸ் இன்னும் அந்த சேனல்ஸை சக்சஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம 2019 ஃபர்ஸ்ட்ல டாப் 10 ஃபர்ஸ்ட்ல இருக்கிற சேனல் கிராண்ட்பா கிச்சன். அடுத்து ரெண்டாவது இடத்துல 3.96 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோட சக்சஸ்ஃபுல்லா தன்னோட சேனல்ல ரன் பண்ணிட்டு இருக்க மைக் செட் ஸ்ரீராம் தான் அந்த சேனலுக்கு சொந்தக்காரர். ரெண்டாவது இடத்துல மைக் செட் தான் பிடிச்சிருக்கு. சமீபத்தில் பிளாக்ஷிப் வந்துட்டு தன்னோட 6 ரெண்டாவதா எடுக்க போற படத்துக்கு ஸ்ரீராம் தான் ஹீரோன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. வாழ்த்துக்கள் ஹீரோ சார், நீங்க இந்த செகண்ட் லெவலுக்கு வந்த மாதிரி சினிமால ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வர எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்து மூணாவது இடத்துல ஒரு மலையாள சேனல், கேரளாவோட சேர்ந்த சேனல், கருக்கி அப்படின்ற ஒரு சேனல். கருக்கின்ற வார்த்தைக்கு இளநீர் அப்படின்னு அர்த்தமா. இதை ஒரு சில யங்ஸ்டர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட 3.71 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோட தன்னோட சேனல சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் மூணாவது இடத்துல இருக்காங்க இந்த டாப் 10 லிஸ்ட்ல. அடுத்து டேடியோட சேனல், இந்த டாப் 10 லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்கிறது டேடியோட சேனல். டேடியோட சேனல் சொன்னோடனே உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும், வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி ஆறுமுகம் ஐயாவோட சேனல். அவரோட பையன் கேமராவை எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா முன்னாடி போயிருந்தான், அப்பா நான் ஒரு சேனல் ஆரம்பிக்க போறேன், அந்த சேனல்ல நீங்க தான் ஹீரோ, நீங்க தான் சமைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 3.39 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோட ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க செய்யற சாப்பாடு அப்படியே பார்க்கும் போதே நாக்கில் எச்சில் வரும். இவங்க நிறைய பேருக்கு உதவிகளும் செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த உண்மையான உழைப்பாளி ஆறுமுகம் ஐயா 4th இடத்துக்கு வந்தது மிகப்பெரிய சந்தோஷம். வாழ்த்துக்கள் ஆறுமுகம் ஐயா, வாழ்த்துக்கள் டேடி, வாழ்த்துக்கள் கோபி. அடுத்ததா, எந்த ஒரு பிளாட்ஃபார்மே இல்லாம சாதாரணமா ஒரு கேமராவையோ ஒரு மக்களை அட்டென்ஷனுக்குள்ள கொண்டு வர முடியுன்ற திறமையும் தைரியமும் இருந்தா சக்சஸ்ஃபுல்லா ஒரு சேனலை ரன் பண்ண முடியும்ன்றதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம மதன் கௌரி. கிட்டத்தட்ட 2.27 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காரு நம்ம மதன் கௌரி. எந்த ஒரு பிளாட்ஃபார்ம், ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய வந்துட்டு எடிட்டிங் இருக்கும், நிறைய ஒரு டீம் ஒர்க் இருக்குன்றத எல்லாத்தையும் உடச்சி தூக்கி அடிச்சிட்டு தனி ஒரு ஆளா இன்னைக்கு 5th பிளேஸ், டாப் 10 யூடியூப் ரிலீஸ் பண்ண டாப் 10 லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்காரு நம்ம மதன் கௌரி. வாழ்த்துக்கள் மதன் கௌரி, இன்னும் நீங்க வளர்ந்து முதல் இடத்துக்கு வரணும்ன்றதான் எங்களோட ஆசை. அடுத்ததா 6th இடத்துல இருக்கிறது நம்ம செல்லப்பிள்ளை பிளாக்ஷிப். பிளாக்ஷிப் எல்லாமே தெரி சீனா இருக்கும், அவ்வளவு சூப்பரா இருக்கும். நான் ஒவ்வொரு நாளும் மிஸ் பண்ணாம வீடியோஸை பார்ப்பேன். நான் எனக்கே ரொம்ப பிடிச்ச சேனல் பிளாக்ஷிப் தான். பிளாக்ஷிப் இப்ப அடுத்த விஷயம் இவனுக்கு என்ன போகும், சூப்பரா போயிட்டு இருக்கு. பிளாக்ஷிப் ஒரு பெரிய டீம், கிட்டத்தட்ட 127 பேர் அதுல ஒர்க் பண்றாங்கன்னு சொல்றாங்க. விக்கி இந்த மாதிரி பல பேர், ஹயாசு, நந்தினி, அதுக்கப்புறம் வந்துட்டு நிஷாந்த், இந்த மாதிரி பல பேர் இதில் ஒர்க் பண்ணுறாங்க. நானும் தொடர்ந்து இந்த சேனல்ஸ் பார்த்துட்ருக்கேன், ஆஹா கல்யாணம்லேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப பிடிச்ச சேனல் எனக்கு பிளாக்ஷிப். பிளாக்ஷிப் நான் சொன்ன அதே மாதிரி முதல் இடத்த பிடிக்கணுன்றதான் என்னோட ஆசை. நிச்சயமாக அது ஒரு நாள் நடக்கும். பிளாக்ஷிப் டீமுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த டாப் 10 6th பிளேஸ் இருக்கிற பிளாக்ஷிப் நெக்ஸ்ட் இயர் நிச்சயமாக 1st பிளேஸ்க்கு வரும்ன்றது என்னோட நம்பிக்கை. அடுத்து 7th பிளேஸ்ல மதுராஸ் ரெசிபி. 2.56 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோட இந்த சேனல் ரன் ஆயிட்டு இருக்கு. இது தமிழ் சேனல் கிடையாது, ஒரு பஞ்சாபி சேனல். ஒரு பஞ்சாபி இதுல அழகா வந்துட்டு சமைக்கிறத போட்டோ வீடியோ எடுத்து அழகா ஷூட் பண்ணி அதை வந்துட்டு அப்லோட் பண்ணுவாங்க. அவங்க மாமியார் கூட சேர்ந்து இவங்க சமைக்கிறது எல்லாமே வந்துட்டு சூப்பரா இருக்கும். ஸோ இந்த சேனலுக்கு கிட்டத்தட்ட 2.56 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. இதுதான் நம்மளோட டாப் 10 7th பிளேஸ்ல இருக்கிற சேனல் மதுராஸ் ரெசிபிஸ். அடுத்ததா 8th இடத்துல நம்ம பார்க்க போறது M4 Tech.
என்ஜினியரிங் மண்டை. இவங்க அன்பாக்சிங் பண்றது, டெக்னிக்கல் ரிலேட்டடா வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்றது, இதுதான் இவங்களோட ஸ்டைல். இவங்க சூப்பரா வீடியோஸ் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. 2.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட தன்னோட சேனல்ஸா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த என்ஜினியரிங் மண்டை. அடுத்ததா 9வது இடத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, மைக் செட் மாதிரி, பிளாக் ஷீட் மாதிரி இன்னொரு கலகலப்பான சேனல் இருக்குன்னா நக்கலைட்ஸ். நக்கலைட்ஸ் நிறைய சீரீஸ் அவங்க கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அதுலயும் அம்மச்சி பயங்கரமான எல்லா எபிசோட்ஸையும் நானும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணி பார்த்திருக்கேன். இந்த இவங்க இப்போ 2019 இருக்காங்க. இவங்களோட வீடியோஸ் எல்லாமே அந்த அளவுக்கு தரமா இருக்கும், சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். முன்னாடி சொன்ன அந்த மற்ற சேனல் மாதிரியே. ஸோ இவங்களும் நிச்சயமா அடுத்தடுத்து ஃப்ரண்ட்டுக்கு வருவாங்க, ஃபார்வேர்டுக்கு போவாங்க அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அவங்களும் ஃபார்வேர்டுக்கு வரணுன்றதுக்கான வாழ்த்துக்கள். அடுத்ததா 10th பிளேஸ்ல எருமசாணி. ஏன்னா பேரே கசமுசான் இருக்குன்னு பாக்குறீங்களா? இந்த எருமசாணி பயங்கர ஃபேமஸ்ங்க. ஹரிஜா பண்ற அட்ராக்டிசிட்டிஸுக்கு எல்லாருமே அடிமை. அதாவது புருஷம் பொண்டாட்டி, அதாவது இந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற எல்லா கூத்தையும் கொண்டு வந்து இங்க கொஞ்சம் நகைச்சுவையா நம்ம ரசிக்கிற மாதிரி கொடுக்கறதா இவங்களோட வேலை. எருமசாணிக்குன்னே ஸ்பெஷலா பல ரசிகள் இருக்காங்க. எருமசாணி தான் டாப் 10ல 10th பிளேஸ் இருக்கு. நிச்சயமா எருமசாணியும் ஒரு ஸ்டேஜ்ல முன்னாடி வந்துடும். இந்த மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் விழுந்து உழைச்சிட்டு இருக்காங்க முன்னுக்கு வரணும்னு. இந்த டாப் 10ல எல்லாருமே அடுத்த வருஷத்துல முயற்சிகள் செஞ்சு எங்கெல்லாம் கஷ்டப்பட்டு யாரெல்லாம் வந்துட்டு எஃபர்ட்டை போட்டுருக்காங்களோ அவங்க எல்லாரும் இந்த லிஸ்ட்ல வரதுக்கான வாழ்த்துக்கள். தொடர்ந்து இவங்க எல்லாத்துக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். நம்ம தமிழ் சேனல்ஸ் கிட்டத்தட்ட 5-6 சேனல்ஸ் வந்துட்டு இந்த டாப் 10ல இருக்கிற சந்தோஷமான விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணி நினைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.